படிப்பு. மூன்றாம் பாடம் கௌதாரி முயலும். கௌதாரி ஒன்று பெரிய புதரில் பல காலமாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் உடை தேடி வெண்கடலுக்கு பயந்து சென்றது. நெல்வயலை ஒன்றை கண்டது. வயலே நெற்கதிர்கள் விளைந்திருந்தன. கௌதாரி நெல் மணிகளை வயலே நிறைய தின்றது. அங்கேயே அது தங்கிவிட்டது. நெடுநாளாகியும் கௌதாரி புதருக்கு திரும்பவில்லை. எனவே கௌதாரியின் புதரில் முயல் ஒன்று வாழத் தொடங்கியது. அறுவடை காலம் முடிந்ததும் கௌதாரி தன் இருப்பிடத்திற்கு திரும்பியது. அங்கே முயல் இருப்பதனை பார்த்து சினம் கொண்டது. முயலிடம், இத்து என்னிடம், நீ வெளியே போ. நான் இந்த இடத்தில் நெடுநாளாக இருக்கிறேன். இந்த இடம் எனக்கு உரியது என்றது முயல். புதர் யாருக்கு உரியது என்பதனை முடிவு செய்த இரண்டும் நடுவர் ஒருவரை தேடி சென்றனர். அவை வயதான பூனை ஒன்றை கண்டனர். அப்பூனையை பசினால் கலைத்து தன்னை மூடி உட்கார்ந்தனர். இருந்தது, இவரிடம் கேட்போமா, நமக்கு நீதி கிடைக்கும் என்ற கௌதாரியும் முயலும் பேசிக் கொண்டன. இருவரும் பேசிக் கொண்டதை பூனை கேட்டது. தேடாமலே உணவு கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்தது. கண்களை மூடி மந்திரம் ஊற்றுவதை போல முணுமுணுத்தது. இதை பார்த்த கௌதாரிக்கும் முயலுக்கும் பூனையிடம் நம்பிக்கை ஏற்பட்டது. இரண்டும் பூனையின் அருகில் சென்று வணக்கம் கூறின. கண்ணை விழித்து பூனை, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட இரண்டும் நடந்ததை கூறிய நீதி கேட்ட பஞ்சகம் என்ன கொண்ட பூனை